Hello viewers, welcome to Sindhu English Channel. Today's class we are going to see an interesting story, All for Love, written by John Dryden. So this is the story based on Shakespeare's Antony and Cleopatra. So Shakespeare udaya Antony and Cleopatra udaya kadaiya nama erkanave paathirukkom. So adhe kadai dhaan John Dryden vandu pathinga appadina Shakespeare meedulla அந்த அவருடைய ட்ரமாட்டிஸ்ட் தானே அவருடைய இந்த ரைட்டிங்ஸில் இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவருக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா அந்த ஸ்டோரியை ஆல் ஃபார் லவ் அப்படிங்கிற நேம் கொடுத்து எழுதியிருக்கிறார். ஓகே, ஸோ நம்ம அந்த ஸ்டோரிஸ் ஏற்கனவே எலாபரேட்டடாக நம்ம பார்த்துருப்போம். அதே கதை தான், ஒரு சின்ன இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ், ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா இவங்க ரெண்டு பேருடைய அந்த இறுதி காலங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அந்த முன்னாடியே இருக்கக்கூடிய ஸ்டோரிஸஸ் நான் என்னங்கிறதையும் நான் திரும்பவும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டோரி போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் போல் ட்ரமாட்டிஸ்ட் அதாவது ஜான் ட்ரைடனை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இவர் வந்து ட்ரமாட்டிஸ்ட் மட்டும் இல்லைங்க, வாங்க பார்க்கலாம். John Dryden was born on 9th August 1931 in England. Okay, so அவர் வந்து எங்கே பிறக்கிறாரு, இங்கிலாண்டில் பிறந்த ஒரு டிராமாட்டிஸ்ட். His father Erasmus Dryden and his mother Mary Pickering. Dryden was born to a family of rising Puritan gentry. Okay, so he belongs to a Puritan family. ஸோ ஹீ வாஸ் ஸோ அவர் எப்படியெல்லாம் இருந்திருக்கார் பாருங்கள். ஹீ வாஸ் அன் இங்கிலீஷ் போயட், ட்ரமாட்டிஸ்ட் அண்ட் த லிட்ரரி கிரிட்டிக். ஓகே, அண்ட் ஜான் ட்ரைடன் வாஸ் அ மேன் ஆஃப் மெனி டேலண்ட்ஸ். ஸோ நிறைய திறமைகள் கொண்ட ஒரு அழகான கவிஞர்னு சொல்லலாம், சரிங்களா? இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியவாதி அப்படின்னு சொல்லுவாங்களே, லிட்ரரி கிரிட்டிக், நிறைய கிரிட்டிசிசம்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரமாட்டிஸ்ட், நிறைய கதைகளை எழுதியிருக்காங்க, கதாசிரியராக இருந்திருக்காரு, கவிஞராக இருந்திருக்காரு, இலக்கியவாதியாக இருந்திருக்காரு. இப்படி பன்முக சிறப்புகள் கொண்டவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜான் ட்ரைடன். ஓகே, ஹீ ரோட் மெனி ட்ராமா, போயட்ரி, கிரிட்டிசிசம் அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்லேஷன்ஸும் அவர் செய்திருக்காங்க. ஸோ ட்ரைடன் அஸ் அ பெஸ்ட் நோன் ஆஸ் சட்டைரிஸ்ட். ஸோ சட்டைரிஸ்ட் அப்படின்னா யாருங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அதாவது சமூகத்தில் நிலவுகின்ற அந்த சீர்கேடுகள், அந்த பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்லக்கூடியவங்க, அதுவும் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோடு சொல்லக்கூடியவங்கள தான் வந்து சட்டைரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதில் வந்து ஹீஸ் அ ஸ்பெஷலிஸ்ட். ஹீ ஸ்டடிட் இன் ட்ரினிட்டி காலேஜ். ஆன் December 1, 1663 ஹீ மேரி எலிசபெத் ஹோவர்ட். ஓகே, நெக்ஸ்ட், he was the first poet laureate. He was appointed as a poet laureate in 1668 and his first play enna pathina Wild Gallant. This was published in 1663 but it does not get more success. அதாவது இவருடைய அந்த ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் அந்த வைல்ட் கேலன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை. அதுக்கப்புறமா இவர் எழுதக்கூடிய ட்ராமாட்டிஸ்ட்லாம் இவர் வந்து அந்த ஹை பீக் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு. So he was a supreme master of heroic couplets. Okay, so John Dryden was a supreme master of heroic couplet. Couplet means that rhyming words. ரெண்டு ரெண்டு வார்த்தைகள், அந்த இறுதி வார்த்தைகள் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வர்றது தான் வந்து கப்ளெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி எழுதுறதுல இவர் வந்து பெரிய ஆள், இவர் அடிச்சிக்க ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ ஹீ இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் நோட் இட் டவுன். He is the father of English criticism. Okay, he is the father of English criticisms. So இது ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். இப்போ லாஸ்ட் டைம் பிஜிடிஆர்பியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ப்ரோஸ், ஃபாதர் ஆஃப் போயம், போயட்ரி, ஹூ இஸ் கால்ட் அஸ், அதாவது மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்டிருந்தாங்க, ஃபாதர் ஆஃப் போயட்ரி, ஃபாதர் ஆஃப் எஸ்ஸேஸ் அண்ட் ஹூ இஸ் கால்ட் அஸ் போயட்ஸ், போயட் அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருந்தாங்க, ஃபாதர் ஆஃப் எஸ்ஸேஸ்லாம். ஸோ இப்போ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜான் ட்ரைடன். சர் வால்டர் ஸ்காட் கால்ட் ஹிம் க்ளோரியஸ் ஜான். சர் வால்டர் ஸ்காட் கால்ட் ஹிம்
க்ளோரியஸ் ஜான். ஸோ க்ளோரியஸ் ஜான் அப்படின்னு யாரை கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஹூ வாஸ் கால்ட் அஸ் க்ளோரியஸ் ஜான், இல்லை அப்படின்னா ஹூ கால்டு க்ளோரியஸ் ஹூ கால்ட் ஜான் ட்ரைடன் ஆஸ் த க்ளோரியஸ் ஜான். ஸோ த ஆன்சர் சார் வால்டர் ஸ்காட். ஸோ எந்த எப்படி வேணாலும் மீன் பண்ணி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஸோ ஹி வாஸ் ரீபரீட் இன் வெஸ்ட்மின்ஸ்டர் அபே. ஓகே, நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தோம் ஹி வாஸ் அ மேன் ஆஃப் சேலஞ்ச், நிறைய பன்முகங்களை கொண்டவர் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதனாலவே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தை வந்து த ஏஜ் ஆஃப் ட்ரைடன் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க, ட்ரைடன் வாஸ் அன் இன்ஃப்ளூன்ஷியல் இங்கிலீஷ் போயட், லிட்ரரி கிரிட்டிக், translator and the playwright. So who dominated the literary life of Restoration England to such a point that the period came to be known in literary circles as the age of Dryden. Okay, so இவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தை என்ன சொல்றாங்க, age of Dryden அப்படின்னு சொல்லு. Next, so Dryden's popularity earns him certain enemies within the literary community. Okay, so இது எல்லாரும் எல்லாம் அப்போ பாருங்கள் அந்த காலத்துலேருந்தே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். இப்போ ஒருத்தர் வந்து கொஞ்சம் உயர்ந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்கள சுற்றி என்ன ஆகுது, சில பிரச்சனைகளும் உண்டாகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இவருடைய ட்ரைடன்ஸுடைய பாப்புலாரிட்டி, அவருடைய அந்த புகழ், அது அவருக்கு சில எதிரிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த அதுவும் என்ன மாதிரி, அந்த லிட்ரரி கம்யூனிட்டி அவரோட இருந்த அந்த ஃபீல்டுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஒர்க்ஸ், இவரே வந்து லிட்ரரி கிரிட்டிக் தானே, ஒருத்தர் செய்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சரியில்லை இது சரியானது அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ஒர்க்ஸை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஜான் ட்ரைடன் எழுதுனது வந்து சரியில்லை, அவர் பேசுனது வந்து சரியில்லை, அந்த மாதிரிலாம் அவரை க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹீ இஸ் அட்டாக்ட் போத் வேர்பலி இன் த ஒர்க் ஆஃப் ஹிஸ் கான்டெம்பரரிஸ் அண்ட் ஃபிசிக்கலி வித் ஃபிஸ்ட். ஓகே, வெர்பலி இந்த ஒர்க் ஆஃப் ஹிஸ் கான்டெம்பரரிஸ். ஸோ கான்டெம்பரரிஸ்னால் யார் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம், சமகாலத்தவர். ஸோ அவர் இருந்த காலகட்டத்தில் அவர் கூட அந்த ஃபீல்டில் இருந்தவங்க. அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கலி வித் ஃபிஸ்ட். ஸோ ஃபிஸ்ட் அப்படின்னா அந்த கை முட்டி அப்படின்னு சொல்லுவோம், கை வந்து மடங்கியே இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கலாகவும் அவருக்கு பிரச்சனைகள் இருந்தது, லிட்ரரி வேர்ல்டுலேயும் அவர் பிரச்சனை, இது ரெண்டுமே அவர் சமாளிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னார். Dryden often responded to these petty poetic attacks with a verse or two of his own. So this is demonstrated most effectively in his satirical poem Macfleckno. So in the Macfleckno அப்படிங்கிறது பார்த்திங்க ஒரு satirical poem. So இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவரை பற்றின ஒரு குறைகளை கூறியிருப்பார், அவருக்கு டைரக்டாக ரிப்ளை பண்ணுற மாதிரியே இந்த போயம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. So Mr. Flecknoe, Macfleckno is a direct attack on Thomas Shadwell. Thomas Shadwell. So in the Thomas Shadwell, அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா a man with whom Dryden disagreed frequently. Okay, so Dryden வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தர், ஒரு ஒரு நபர் சொல்கிற விஷயத்தை எதையுமே ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னா யார் அப்படின்னா அந்த ஷாட்வெல் தான், தாமஸ் ஷாட்வெல். ஸோ அவர் சொன்ன கருத்துக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இந்த போயம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஃப்ளெக்னோ. ட்ரைடன் யூசஸ் எ மாக் எபிக்சூன் வித் ஹீரோயிக் எலமெண்ட்ஸ் டு க்ளோரிஃபை த ஷாட்வெல் பிஃபோர் ரிவீலிங் தட் ஹிஸ் ஹீரோயிக் குவாலிட்டி இஸ் சல்னஸ் அண்ட் சிவியர் எ லேக் ஆஃப் விச். ஸோ கம் ஆட்ச் மீ ப்ரோ. ஸோ இது வந்து அவரை வந்து கூப்பிடுற மாதிரி, அவர் எதிரி ஆனால் அவர் எப்படி சொல்கிறாரு, ப்ரோ பிரதர் அப்படின்ற மாதிரி நையாண்டித்தனம் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து இந்த போயம். ஓகே, ஹிஸ் ஃபர்ஸ்ட் போயம், அவருடைய ஒர்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், நிறையா இருக்குது, நான் சில இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸஸை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஹிஸ் ஃபர்ஸ்ட் போயம் அப்பான் த டெத் ஆஃப் லார்ட் ஹேஸ்டிங்ஸ் இன் 1649. அண்ட் பாருங்கள், அப்சாலம் அண்ட் ஆக்கிச்சூப்பர், மக்ஃப்ளெக்னோ, ஆனஸ் மிரபிளிஸ், ஆனஸ் மிரபிளிஸ் of dramatic poesy and essay. This is an essay. The Indian Emperor, the wild gallant, to his sacred majesty, the medal. So the medal is also one of the most important satirical poem of John Dryden. Okay, so these are his important works.
Now we are going to see the story All for Love. Note it down. The full title All for Love is otherwise known as The World Well Lost. Okay, so last PGTRB questions la idha ketirundanga in the chapter la the All for Love udiye innoru name enna illana adoda full title enna appdin kepanga The World Well Lost. Note it carefully. Okay, in the questions vandha nariya repeated ah ketirukanga. So this was written in 1677 and published in 1678. Okay, so when was it written and published? So idu rendume note pannikalam. 1677 la elizhirukanga but 1678 da publish pannirukanga. So this is the adaptation of or imitation of Shakespeare's Antony and Cleopatra. Okay, this is also another important theme. Okay, All for Love, which is based on, in which play All for Love is based on appdi kuda kekkalam, Antony and Cleopatra. This is a 5-act play. So idula total ah ethana acts irukku parunga, 5 acts. So idudeya genre, so pa idu endha vagaila pathinga appadina drama, that is a tragedy. So tragedy appdi nama eppa solluvom, so finally pathinga appadina and the hero irandruvaanga, adhu dhaan vandha tragedy appdi solluvom. So ingeyum Antony irandhu poiduvaanga, both Cleopatra also died. So this is a masterpiece in blank verse. Okay, or blank verse la ezhudapatta or next dedicated to Thomas Osborne's. So this play is dedicated to his friend Thomas Osborne's. Okay, now the characters. So in the play la irukkuriya characters yaar yaar nu paakalam. The main characters Antony, Cleopatra. So Antony are, he is a Roman general, the hero of the play. Cleopatra, queen of Egypt. Ventidius, close friend of Antony. Okay, Ventidius and Dolabella, they both are close friend of Antony. Next Alexas. Alexas அப்படிங்கறவங்க Cleopatra chief counsel and then she is a eunuch. Activius, so Activius அப்படிங்கிறது யாரு, brother of Activia. Activia யாரு, Activia is Antony's wife. Charmian, maid of Cleopatra. Serapion, the priest of the temple. And Iras, Cleopatra's maid. Agrippina and Antonia, so these two girls are Antony's and Activia's daughters. Myris, so Myris is the priest of the temple of Isis. So these are the characters we are going to see in the story. Okay, next. Okay, so the act 1. So before going to the act 1, you just listen to the outline story of the Antony and Cleopatra. So yaar inda Antony, yaar inda Cleopatra appingra kadhaiya mudhalla nama therinjikitom appadina ipo inda final play paakkuradhukku adhu ungalku konjam ஈஸியாக புரியும் இந்த கதை, சரிங்களா? ஆண்டனி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, ஒரு ரோமன் ஜென்ரல், வந்து ரோமன் நாட்டை சேர்ந்தவர். ஆண்டனி வந்து அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூலியஸ் சீசர். ஸோ ஜூலியஸ் சீசர், ஆண்டனி, ப்ரூட்டஸ், கேஷியஸ்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ ஜூலியஸ் சீசர் இறந்துருவார். இறந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டனி வந்து ஜூலியஸ் சீசர், அதாவது அவரை வந்து ஒரு செனேட்டில் தானே வந்து கத்தியால் குத்தப்படுவார் இல்லையா? ஸோ அப்போ அந்த கத்தியால் குத்தப்பட்டு ப்ரூட்டஸ் வந்து தான் செய்தது வந்து நியாயம்லாம் பேசுவார். அதுக்கப்புறம் அது தப்புன்னு சொல்லி அந்த நாட்டை வந்து திரும்பவும் அவங்க மூணு பேர்கிட்டருந்து கைப்பற்றி, இப்போ ரோமனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டனி, லெபிடஸ் அண்ட் ஆக்டிவியஸ் சீசர், இந்த மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபுவரேட், மூவேந்தர்கள். இந்த மூவேந்தர்கள் தான் ரோமன் நாட்டை ஆட்சி செய்கிறாங்க, சரிங்களா? இவர் ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி. இப்போ ரோமனில் ஒரு பக்கத்தை வந்து ஆண்டனி ஆட்சி செய்கிறார். ஆனால் ஆண்டனி என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்டில் இருக்கக்கூடிய கிளியோபாட்ராவோட சேர்ந்துட்டு அவருடைய அந்த ஒரு, அவர் ஒரு பிரேவ் சோல்ஜர் இல்லையா, ஒரு அரசர், நல்ல ஒரு போர் வீரர். ஆனால் அவருடைய அந்த அரசருக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எதையுமே செய்யாமல் எப்பொழுதுமே கிளியோபாட்ராவோட எகிப்திலே இருக்கிறார், ஈஜிப்டில் இருக்கிறார், சரிங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம ஆண்டனி எனக்கு கிளியோபாட்ராலேயே பார்த்துருப்போம். நம்ம அதுக்கு கிளியோபாட்ராவை விட்டுட்டு ஜூலியஸ் சீசர் வந்து பார்த்திங்க, சாரி ஆக்டிவஸ் சீசர் வந்து பார்த்திங்கன்னா பாம்பேங்கிறவங்க வந்து படையெடுத்துட்டு இருப்பாங்க, அதனால ஆண்டனி நீ வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த போயிட்டு
அந்த படையெடுப்பை வந்து நாம் சரி செய்ய முடியும் அப்படின்றலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அங்கே போனதுக்கப்புறமா ஆக்டிவஸ் சீசருக்கும் ஆண்டனிக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்டிவஸ் சீசருடைய சிஸ்டர் ஆக்டிவியாவை அவங்க திருமணம் செய்து வைப்பாங்க. சரிங்களா, இப்போ திருமணம் செய்து வைப்பாங்க, பாம்பே கிட்ட இருக்கிற பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஆனால் திரும்பவும் என்ன பண்ணுவாங்க, ஆண்டனி வந்து கிளியோபாட்ராவுடைய வந்துடுறார். சரிங்களா, திரும்பவும் கிளியோபாட்ராவோட வந்ததுனால ஆக்டிவஸ் சீசர் வந்து இப்போ வந்து ஆண்டனி மீது போர் தொடுத்துட்ருக்கிறார். நீ வந்து என்ன பண்ணணும், ஒன்று ரோமனுக்கு வரணும், அப்படி இல்லை அப்படின்னா உன்னை போரில் வந்து நான் உன்னை தோற்கடிச்சு உன்னை ரோமன் நாட்டில் ஒரு கைதி மாதிரி நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த போர் முனையில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நின்றுட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து சுச்சுவேஷன். ஆண்டனி சீசரோட வந்து பார்த்திங்க அப்படின்னா போரிடுறதுக்காக காத்துட்ருக்கக்கூடிய நேரம் இது. ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆக்ட் ஒன். ஆக்ட் ஒன்ல பார்த்திங்க அப்படின்னா த பிளே ஓப்பன்ஸ் வித் த டிஸ்கஷன் ஆஃப் சம் சிட்டிசன்ஸ் ஆஃப் ஈஜிப்ட். ஓகே, ஃபஸ்ட்டு பிளே இதோட ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம் ஈஜிப்ட் சிட்டிசன்ஸ் அந்த நாட்டுடைய குடிமகன்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறார். யார் அப்படின்னு பாருங்க, செராப்பியன். ஸோ செராப்பியன் யார், ஹி இஸ் அ ப்ரீஸ்ட், ஒரு கோவிலுடைய பூசாரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, டெல்ஸ்கஸ் ஃபெலோஸ் அபவுட் த கியூர் சூப்பர் நேச்சுரல் இன்சிடென்ட்ஸ் தட் ஹீ விட்னஸ் லாஸ்ட் நைட். ஸோ அவர் என்ன சொல்கிறார், எனக்கு நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில அசரீரிகளாக கேட்டுச்சு, த சூப்பர் நேச்சுரல் இன்சிடென்ட்ஸ். ஓகே, ஏதோ ஒரு தவறு நடக்க போகுது, அதுதான் இந்த மாதிரி எனக்கு கனவுகள்லாம் வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன அவர் கனவுல பார்த்தாரு, என்ன நைட்டு நடந்தது அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா அங்கே யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சான்ஸ். ஸோ அலெக்சான்ஸ் த எனூச் ஹூ இஸ் த சர்வீஸ் செஃப் ஆஃப் கிளியோபாட்ரா. ஸோ கிளியோபாட்ரா கிட்ட இருக்கக்கூடிய முதல் தோழி, அதே மாதிரி வேலையால் ரெண்டுமே அவங்க எனூஷ். எப்பயுமே ராணி இருந்தாங்கன்னா ராணி கூட ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த சீஃப், இது நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, சீஃபாக இவங்க தான் இருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, செராப்பியனை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, போது போது நிறுத்து. ஓகே, ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, ஸ்கோல்ஸ் செராப்பியன் ஃபார் செல்லிங் ஹிஸ் குக்டு ட்ரீம்ஸ் டு அதர்ஸ் அண்ட் வான்ஸ் ஹிம் ஆஃப் டூயிங் ஸோ. நீ இந்த மாதிரி வீணான கதையெல்லாம் பேசி மற்றவங்க எல்லாருடைய மனசுலேயும் என்ன பண்ணாத, குழப்பத்தை ஏற்படுத்தாத, அதுதான் போதும் உன்னோட நீ அமைதியாக இருன்னு சொல்றேன். ஃபார் செல்லிங் ஹிஸ் குக்குடு ட்ரீம்ஸ். இப்போ குக்குடு அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், சாதா அந்த செய்து ஒரு வேலையை செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே செய்வோம் குக்குடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இதில் சொல்கிறாங்க. இதெல்லாம் பற்றி பேசாத, தேவையில்லாமல் இதெல்லாம் மக்கள் மனசில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு யார் வராங்கன்னு பாருங்கள், வெஞ்சீரியஸ். ஸோ வெஞ்சீரியஸ் அப்படிங்கிறது யார், ஹி வாஸ் எ ரோமன் நைட். ஸோ ஆண்டனியோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. சரிங்களா, ஆண்டனிய கூட க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ட் ஆல்சோ த ரோமன் நைட். ஸோ வெஞ்சீரியஸ் எ ரோமன் நைட் கம்ஸ், அலெக்சான்ஸ் ரெகக்னைஸ் ஹிம் அண்ட் டெல்ஸ் த சிட்டிசன் தட் தோ ஹி ஹேட்ஸ் த வெஞ்சீரியஸ் Yet, it can't be denied that he is the bravest of Romans. அதாவது யாரோ ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க யாரு அப்படின்னு பார்க்குறாங்க, அது வந்து வெஞ்சீரியஸ் அப்படிங்கிறத அலெக்சாஸ் வந்து புரிஞ்சிக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார், அவனுக்கு வந்து பிடிக்கல, இவன் வந்து ஆண்டனியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வருவான். சரியா, அதனால் அவர் வந்து ஹி ஹேட்ஸ் வெஞ்சீரியஸ் பட் ஹி பிலீவ்ஸ். ஆனால் வந்து வெண்டீரியஸ் வந்து ஒரு பிரேவான சோல்ஜர் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை, அதில் நான் அவனை ஐ ஹாம் ஹேட்ஸ் ஆஃப் ஹிம், அவனுடைய வீரத்துக்கு நான் தலை வணங்குவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஓகே, ஸோ ஆஸ் இட் கேனாட் பி டினைட் தட் ஹீ இஸ் த பிரேவஸ்ட் ரோமன்ஸ். ஆஸ் அலெக்சான்ஸ் சீஸ் வெண்டீரியஸ் அப்ரோச்சிங் டு ஹிம் ஹீ அனௌன்சஸ் தட் ஈஜிப்ட் வில் செலிப்ரேட் ஆண்டனிஸ் பர்த்டே வித் கிரேட் பாம்ப் அண்ட் ஷோ. ஓகே, ஸோ இப்போ வந்து அலெக்சாஸ் கிட்ட தான் வந்து கேட்குறாரு, ஆண்டனி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவர் சொல்கிறார், ஆண்டனியா, ஆண்டனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து அவருடைய பர்த்டே ஃபங்க்ஷன், ஸோ அதனால் ஈஜிப்டே வந்து ரொம்ப கோலாகலமாக வந்து அவருடைய பர்த்டேவை கொண்டாடுறதுக்கு நாங்கள்லாம் வந்து ரெடி ஆகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை கேட்ட உடனே வெண்டீரியஸ்க்கு கோபம் வருது. சரிங்களா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து
சீசர் வந்து எப்போ வந்து போருக்கு வருவே அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருக்காங்க. ஸோ போர் நடந்தால் அந்த போரில் உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இங்கே இந்த எஜிப்டியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆண்டனிக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறாங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கோபம் வருது. ஸோ என்ஜீரியஸ் இஸ் டிஸ்பிளீஸ்ட். ஸோ இதை கேட்கும்போது அவர் கோபம் வருது, டிஸ்பிளீஸ்ட் வித் அலெக்சாஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஆஸ் ஆண்டனிஸ் லைஃப் இஸ் இன் டேஞ்சர். ஆண்டனிஸ் லைஃப் இஸ் இன் டேஞ்சர். அவருடைய வாழ்வே உயிரோடு இருப்பானா இல்லையாங்கிற மாதிரி ஒரு ஆபத்தான நிலையில் இருந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே ஆனால் பாருங்கள், ஏஜென்ட்ஸ் ஆர் செலிப்ரேட்டிங் ஹிஸ் சஃபரிங். ஸோ இந்த மாதிரி இடத்துல அவனோட வந்து பிறந்தநாள் விழா கொண்டாடுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு கேளிக்கையான ஒரு பதிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வருத்தப்படுறான். ஓகே, ஸோ நவ் வெஞ்சீரியஸ் கோஸ் டு த அலெக்சாஸ் அண்ட் அப்யூசஸ் கிளியோபாட்ரா ஆஸ் she has quite unmanned him. Okay, very important, note cham. So Ventidius poi enna pandrar Alexas kitta solrar, he abuses abina titrad. Okay, tittuvaanga illaya. So Alexas kitta poi Cleopatra pathi titrar. Cleopatra nu oru irka paranga andha maari. She has quite unmanned him. Okay, she has quite unmanned him. So him is referred as Antony. He says that Antony was a brave soldier, but Cleopatra has made him useless with her false love. Okay, Antony அப்படிங்கிறவரை எவ்வளோ பெரிய போர் வீரன் தெரியுமா, எவ்வளோ பெரிய திறமசாலி தெரியுமா, ஆனால் இப்போ என்ன பண்ணுறான், கிளியோபாட்ரா அப்படிங்கிற ஒரு அழகி அந்த மயக்கத்துலேயே அவனை வந்து ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி மாற்றிட்டாங்க. அதுவும் என்னால் Cleopatra has made him useless. ஒன்றுத்துக்குமே பயனில்லாத ஒன்றாக அவனை மாற்றிட்டாங்க வித்கர். அதுவும் எதனால வித்கர், ஃபால்ஸ் லவ். ஸோ ஏன் இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. ஓகே, கிளியோபாட்ராவுடைய லவ்வை ஏன் வந்து ஃபால்ஸ் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கிளியோபாட்ரா. ஸோ இந்த வார்த்தையை கேட்கும்போதே நிறைய பேர் என்ன பண்ணீங்க, இவ்வளோ பெரிய கிளியோபாட்ராவா, பெரிய உலக அழகியா அப்படின்னு தானே கேட்குறாங்க. அதாவது உலக அழகியாங்கிறது இல்லைங்க, கிளியோபாட்ராவுடைய அழகு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆணையுமே வந்து வசீகரம் செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, கிளியோபாட்ராவை பார்த்தாலே அவங்க மேலே காதல் வயப்பட வைக்கும். அப்படி அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அந்த பியூட்டி அழகுபடுத்திக்கிறதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க அழகாக இருக்கும் எப்போவுமே, தன்னை வந்து ஒரு இளமையாக பார்த்த உடனே எல்லாரும் வந்து நம்மளுடைய அழகை ரசிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க. அவங்க இதில் என்னாக எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, தன்னுடைய நாடு அந்த ராஜாங்கத்தை காப்பாற்றுறதுக்காக, அதாவது தன்னுடைய அப்பாவுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் வந்து அந்த நாட்டை ஆளணும், அவங்கள மகள் அவங்களோட தம்பிங்களை வந்து அவங்களே மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஆனால் வந்து அவங்கள எல்லோரும் வந்து எக்ஸைல் பண்ணிடுவாங்க. இப்போ அவங்களுடைய அதாவது அவரோட கிளியோபாட்ராவுடைய அந்த ரிலேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கிளியோபாட்ராவை வந்து இந்த அரசாட்சியிலேருந்து தள்ளி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து தன்னுடைய நாடு திரும்பவும் தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜூலியஸ் சீசர் கிட்ட தான் வந்து அவங்க ஹெல்ப் கேட்பாங்க முதல்ல. ஸோ ஜூலியஸ் சீசரும் அதே மாதிரி அந்த நாட்டை கைப்பற்றி கிளியோபாட்ரா கிட்ட கொடுப்பாரு. ஆனால் கிளியோபாட்ராவைய தன்னுடைய மனைவியாக அவரும் ஏற்றுப்பார். ஸோ சிறிது காலம் பார்த்தீங்க அப்படின்னா கிளியோபாட்ரா ஜூலியஸ் சீசரோட மனைவியாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் சிசேரியன் அப்படிங்கிற ஒரு மகனும் இருப்பாங்க சரிங்களா. ஸோ ஏற்கனவே வந்து தன்னுடைய அதாவது சகோதரர்களை திருமணம் செய்திருந்தவங்க, அடுத்ததான் வந்து ஜூலியஸ் சீசரை திருமணம் செய்திருந்தாங்க. ஸோ இப்போ ஜூலியஸ் சீசர் வந்து இறந்துருவார். ஸோ ஜூலியஸ் சீசர் இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அவரோட அந்த ஜூலியஸ் சீசருடைய அந்த மரணத்தை வந்து அப்போ அந்த இறுதி நாட்கள் அந்த இறந்துட்டார் இல்லையா, அப்போ போயிட்டு அவங்கள பார்க்கறதுக்காக அனுமதி கேட்கறதுக்காக தான் வந்து ஆண்டனியை முதல்ல சந்திக்க போவாங்க. ஸோ திரும்ப இப்போ வந்து ஆண்டனியை வந்து அவங்களோட திருமணம் செய்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால தான் வந்து இப்போ யா தனக்கு ஒரு செல்ஃபிஷாக தன்னோட நாட்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி கிளியோபாட்ரா மேலே ஒரு தவறான எண்ணம் வந்து வெண்டீடியஸ் இருக்குது. அதனால தான் அவர் வந்து என்ன சொல்லுவார், இங்கே வந்து ஃபால்ஸ் லவ் அப்படின்னு சொல்லுவார். Okay, so now Ventidius then asks about Antony and is told that he is quite depressed
அண்ட் டஸ் நாட் மீச் எனிபடி. ஓகே, வெண்டீரியஸ் வந்து இதை கிளியோபாட்ரா திட்டிட்டார், திட்டிட்டு அதுக்கப்புறம் கேட்குறாரு ஆண்டனி எங்கே, நான் ஆண்டனியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அப்போ என்ன சொல்கிறாங்க, ஆண்டனி வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிறாரு, ஏதோ ரொம்ப பயங்கர மனவேதனை, இந்த மன குழப்பத்தில் இருக்காரு அவர், இப்போ யாரையுமே பார்க்க அனுமதிக்க மாட்டார், நீங்கள் போகாதீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. So he also comes to know that Antony has not eaten anything for the days. So thirumba avarku innoru vishayam enna irukku, avaru kaalaiyil nu saapidave illa, yaarume avaroda room kulara anumadhikave illa, adanal neenga pogadhinga abingra vishayathai avaru therinjikkarar. So thannude nanban vandu kaalaiyil nu saapidave illa abingiradha kekkum bodhu avarku innum romba kashtama irukku. So Ventidius, being a close friend of Antony, goes to him. ஓகே, ஸோ அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா, சரி நான் போய் முதல்ல அவனை பார்க்குறேன், யாரையும் அலோ பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல நான் அவனை சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் கூறார். ஆண்டனி ஃபர்ஸ்ட் ரிப்பல்ஸ் ஹிம், பட் வென் வெண்டீரியஸ் ஸ்பீக்ஸ் ஹி ஃபீல்ஸ் பிட்டி அண்ட் போத் ஆன் ரீகன்சைல்டு. ஓகே, ஆண்டனி ஃபர்ஸ்ட் கோவத்தில் என்ன பண்ணுற, யாரையும் நான் பார்க்க மாட்டேன் வெளில போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் வெண்டீரியஸ் வந்து அவன் மனது உருகிற மாதிரி பேசி அழறார். ஸோ அழும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, தன்னுடைய நண்பன் வந்து தன் மீது எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது. ஸோ உடனே வந்து திரும்ப அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துறாங்க. ஓகே, நவ் வெஞ்சீரியஸ் ப்ரைசஸ் ஹிஸ் சிவால்ரி அண்ட் ஆஸ்க் ஹிம் டு அக்கம்பனி ஹிம் டு த ரிவர் நைல் வேர் த 10,000 பிரேவ் சோல்ஜர்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் ஹிம் ஸோ தேட் ஹீ மே கமாண்ட் தென் டு ஃபைட் அகெய்ன்ஸ்ட் சீசர். ஓகே, ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து எவ்வளோ பெரிய போர் வீரர் நீனு, சரியா, சரி ஏற்கனவே ஒரு தடவை நீ சீசர்கிட்ட தோத்துட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டுருக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 10,000 பிரேவ் சோல்ஜர்ஸோட நைல் ரிவரில் வந்து நான் காத்துட்ருக்கோம், நீ மட்டும் வந்தால் போதும், நீ வந்த அப்படின்னா அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சீசருக்கு எதிராக போரிடுவாங்க, கண்டிப்பாக இந்த போரில் நாம் தான் ஜெயிப்போம், நீ வா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூப்பிடுறார். ஓகே, நீ வந்தா போதும், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆண்டனி ஃபர்ஸ்ட் டினைஸ் ஹிஸ் ப்ரொபோசல் பட் அட் லாஸ்ட் அக்ரீஸ் டு குவிட் ஈஜிப்ட். ஓகே, ஸோ ஆரம்பத்தில் அவர் ஒத்துக்கல, பட் இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, ஈஜிப்டை விட்டுட்டு வெளியில் வர்றதுக்கு அவர் சம்மதம் சொல்லிட்டார். நவ் வெண்டீரியஸ் டாக்ஸ் பேட் அபவுட் க்ளியோபாட்ரா சேயிங் தட் ஷி ஹேஸ் ரூயின்ட் ஹிஸ் லைஃப். ஓகே, ஸோ இப்போ திரும்ப வெண்டீரியஸ் யாரை பற்றி சொல்கிறாரு, க்ளியோபாட்ரா, நீ எப்படியெல்லாம் இருந்த, இன்றைக்கி பாரு நீ இந்த மாதிரி நிலையில் இருக்க, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து க்ளியோபாட்ரா தான், க்ளியோபாட்ரான்னு மட்டும் உன்னோட வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப வெண்டீரியஸ் வந்து க்ளியோபாட்ரா பற்றி சொல்கிறார். ஸோ அப்போ ஆண்டனி சொன்னாங்க, ஆண்டனி டசன்ட் லைக் த வேர்ட்ஸ் அகெய்ன்ஸ்ட் க்ளியோபாட்ரா அண்ட் ஆஸ்க் ஹிம் டு ப்ரிவென்ட் சச் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, க்ளியோபாட்ரா மேலே அவருக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான அன்பு, அதனால் அவங்க என்ன சொல்கிறாரு, இல்லை வேண்டாமே, க்ளியோபாட்ரா பற்றி பேச வேண்டாமே, ஸோ நாம் வந்து சீசருக்கு போர் எப்படி செய்யலாம் அந்த மாதிரி பேசலாம், எனக்கு வந்து க்ளியோபாட்ரா பற்றி நீ தவறாக பேசுறது எனக்கு பிடிக்கல, அதனால் அதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹி ஆஸ்க் ஹிம் டு ப்ரிவென்ட் சச் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஹவவர் ஹி அக்ரீஸ் டு லீவ் ஹர் ஃபார் த சேக் ஆஃப் ஹானர். ஓகே, ஸோ வழி இல்லை, ஸோ இதனால் நான் க்ளியோபாட்ரா விட்டு நான் வரேன் அப்படின்னு அவர் ஒப்புக்கிட்டார். நெக்ஸ்ட் ஆக்ட் டூ. ஸோ ஆக்ட் டூவில் பாருங்கள், அலெக்சாஸ் ஹாஸ் இன்ஃபார்ம் த க்ளியோபாட்ரா அபவுட் த டிஸ்கஷன் ஆஃப் ஆண்டனி அண்ட் வெண்டீரியஸ். க்ளியோபாட்ரா பிகேம் சாரோஃபுல். ஓகே, ஸோ அலெக்சாஸ் போயிட்டு க்ளியோபாட்ரா கிட்ட வெண்டீரியஸும் ஆண்டனியும் பேசிக்கிட்டது எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆண்டனி வந்து இப்போ எகிப்தை விட்டு போகிறதா, ஈஜிப்டை விட்டு போகிறதா முடிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை கேட்ட உடனே க்ளியோபாட்ராவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஓகே, க்ளியோபாட்ரா பிகேம்ஸ் சாரோஃபுல், தன்னை விட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. நவ் த சார்மியான் என்டர்ஸ் அண்ட் டெல்ஸ் அபவுட் த கரண்ட் சுச்சுவேஷன். ஓகே, ஸோ திரும்ப வந்து சார்மியான் வராங்க. ஸோ சார்மியான் வந்து இப்போ அங்கே என்ன சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ க்ளியோபாட்ரா ஆஸ்க் ஹிம்ஸ் அபவுட் த பிஹேவியர் ஆஃப் ஆண்டனி. ஆண்டனி எப்படி இருக்காரு, போருக்கு கிளம்பிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ சார்மியான் சொல்கிறாங்க, சார்மியான் அஷூஸ் ஹர் தட் ஆண்டனி இஸ் ஆஸ் சாரோஃபுல் ஆஸ் ஷீஸ். ஸோ ஆண்டனிக்கும் நீ எப்படி இங்கே வந்து
ஆண்டனி உன்னை விட்டு போறார் அப்படிங்கிற துயரத்துல இருக்கிறியோ அதே மாதிரி தான் ஆண்டனியும் கிளியோபாட்ராவை விட்டு போறோம் அப்படிங்கிற துயரத்துல தான் இருக்கிறார். அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாலாம் இங்க வந்து உன்னை விட்டுட்டு போகல, கடமைக்காக போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அலெக்சாஸ் டெல் கிளியோபாட்ரா எ பிளான் பை விச் ஆண்டனி வில் ப்ராபபிளி சேஞ்ச் ஹிஸ் மைண்ட். அப்போ அலெக்சாஸ் வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க, நான் சொல்கிற மாதிரி நீ கேளு, கண்டிப்பாக அலெக்சாஸோட அதாவது ஆண்டனியோட மைண்டு மாறிடும், அவர் உங்கூடவே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மீன் வைல் ஆண்டனி அண்ட் மெண்டீரியஸ் ரெடிக்யூல் அண்ட் லாஃப் அட் த கவர்டைஸ் ஆஃப் ஆக்டிவியஸ் சீசர். ஓகே, ஸோ இப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஆண்டனியும் வெண்டீரியஸும் ஆக்டிவஸ் சீசரை பற்றி அவருடைய அந்த எப்படியெல்லாம் போர் தொடுத்தாங்க, அவரை வந்து எப்படி தோக்கடிக்கலாம், அந்த மாதிரி அவரை பற்றி பேசி சிரிக்கிறாங்க. ஓகே, தேர் இஸ் எ லாஃப் த கவர்டைஸ். கவர்டைஸ் அப்படின்னா கோழைத்தர். ஸோ அவர் சிலருடைய ஆக்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு ராஜா செய்கிற வேலையாக இதெல்லாம் செய்கிறாங்க பாரு, அந்த மாதிரி சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க. அலெக்சாஸ் என்ச்சர் and tell Antony that Cleopatra has prayed for him and also given some gifts as a token of her love. Okay, so ipa Alexas enter aagranga. Alexas enter aitar enna solraru, Antony kitta poi solraru Cleopatra vandu ungalkaga kadavul kitta prarthana seidanga, so neenga inda porla kandippa vetri peranum nu solli avanga manadara kadavul kitta vananganaanga. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு சில கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லைங்க. ஓகே, சேயிங் திஸ் ஹி டிஸ்ட்ரிபியூட்ஸ் த பிரேஸ்லெட்ஸ் டு த சோல்ஜர்ஸ். ஸோ அவங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கும் சில கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வெஞ்சீரியஸ் பாருங்கள், வெஞ்சீரியஸ் காலிங் தெம் ஆஸ் அ பாய்சனட் கிஃப்ட்ஸ், ஆஸ் எ பாய்சன்ட் கிஃப்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டு டிஆர்பியில் வந்து போய்ட்ரிக் லைன்ஸஸ் கோர்ஸ்லாம் கொடுத்து கேட்குறாங்க, குவஷின்ஸஸ் எப்படி வரும்னு கேட்குறீங்க இல்லையா. ஸோ இப்படி தான். ஸோ இந்த இந்த பாய்சன்ட் கிஃப்ட்ஸ், ஸோ இந்த வார்த்தையை கொடுத்து இது யார் சொன்னது, ஹூ செட் திஸ் வேர்ட்ஸ், இல்லை வந்து இந்த பாய்சன்ட் கிஃப்ட்ஸுங்கிறது யாருடைய கிஃப்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கூட குவஷின்ஸஸ் வரலாம். ஸோ அப்போ வெண்டீரியஸ் கிளியோபாட்ராவுடைய கிஃப்ட்ஸை தான் வந்து என்ன சொல்கிறாரு, பாய்சன்ட் கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறார். I am not ashamed of honest poverty. Not all the diamonds of the east can bribe Ventidius from his faith. Okay, the diamonds of the east, அதாவது இதெல்லாம் வந்து எனக்கு தேவை இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம், நீங்கள் வந்து அந்த ஈஸ்ட் சைடில் கிடைக்கக்கூடிய டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விலை உயர்ந்தது, விலை உயர்ந்த வைரம், நீங்கள் பெரிய விலை உயர்ந்த வைரத்தையே கொண்டு வந்து கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது, இந்த வெண்டீரியஸோடைய நம்பிக்கையை இந்த கொள்கையை மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஓகே, நார் ஆல் த டைமண்ட்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் கேன் பிரைப் த வெண்டீரியஸ் ஃப்ரம் ஹிஸ் ஃபெய்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்டனி இன்ஸ்பைட் ஆஃப் வெண்டீரியஸ் டிஸ்அப்ரூவல் அக்செப்ட்ஸ் த கிஃப்ட் பட் இஸ் அன்ஏபிள் டு வியர் இட். ஸோ ஆண்டனியால் என்ன பண்ணலை, வெண்டீரியஸ் மாதிரி வந்து வேண்டான்னு சொல்லலை, ஹி அக்செப்ட்ஸ் அ கிஃப்ட், ஆனால் அவரால் அதை போட்டுக்க முடியல, பட் இருந்தாலும் அவர் ஏற்றுக்கிட்டார். இப்போ பாருங்கள், கிளியோபாட்ரா என்டர்ஸ். ஸோ முன்னாடி அந்த கிஃப்ட்ஸை அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க பின்னாடியே வராங்க. நவ் என்டர்ஸ் ஆண்டனி ஸ்டார்ட்ஸ் பிளேமிங் ஹர் ஆஸ் பிகாஸ் ஆஃப் ஹேர். ஸோ ஆண்டனி வந்து இப்போ கொஞ்சம் கோபத்தில் இருந்தாங்க கிளியோபாட்ரா மேலே. ஸோ ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு போர் நடக்கும் ஜூலியஸ் சீசர், சாரி சீசர் ஆக்டிவஸ் சீசருக்கும் ஆண்டனிக்கும். அப்போ அந்த போர் நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கிளியோபாட்ரா வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த கப்பலெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுருப்பாங்க. ஆனால் திடீர்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கப்பல் படைகளை வந்து பின்வாங்கி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அவர் வர்றத பார்த்த உடனே, கிளியோபாட்ரா வர்றத பார்த்த உடனே அவங்களோட படைகள் எல்லாமே அவங்க பின்னாடியே வந்துடும். ஸோ ஆண்டனியும் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துடுவார். ஓகே, கிளியோபாட்ரா பின்னாடியே வந்துடுவார். ஸோ இதனால் அந்த போரில் வந்து ஆண்டனி தோற்று போயிடுவார். ஸோ அதனால் கிளியோபாட்ரா மேலே இப்போ கோபமாக இருக்கிறார். அப்போ இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, ஆண்டனி ஸ்டார்ட்ஸ் பிளேமிங் ஹர். ஸோ அவங்கள வந்து குறை கூறுறார், என்ன அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் ஹர் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டைட். ஓகே, ஸோ உன் கூட நான் இங்கே வந்து சேர்ந்ததுனால தான் என்னாச்சு, என்னுடைய முதல் மனைவி முதல்ல இறந்தாங்க. அண்ட் ஹீ ஆல்சோ லெஃப்ட் ஆக்டிவியா. ஸோ நான் திரும்ப ஆக்டிவாங்கிறது யார், ஹிஸ் செகண்ட் ஒய்ஃப்.
ஸோ என்னுடைய இரண்டாவது மனைவியும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டு வந்துட்டேன். இட்ஸ் செகண்ட் ஒய்ஃப். ஸோ இது யார், இது சிஸ்டர் ஆஃப் ஆக்டிவியஸ் சீசர். ஸோ ஒன்னால தான் நான் என்ன பண்ணேன், அவளையும் விட்டுட்டு வந்தேன். ஸோ இப்போ வந்ததுனால தான் என்னாச்சு, அண்ட் பிகாஸ் ஆஃப் ஈச் சீசர் ஹாஸ் வேக்ட் த வார் அகெயின்ஸ்ட் ஹிம். அதனால தான் சீசர் என் மீது போர் தொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு, நீதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. He also reminds her of the last battle in which she left him alone on the battlefield and she ran away. Okay, so in the இரண்டாவது இடத்துல வந்து என்ன ஆகுது, அந்த வந்து போருக்கு போகும் பொழுது நீ என் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே என்னை தனிமையில் விட்டுட்டு வந்துட்டேன் இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையும் அவர் சுட்டி காட்டுறார். ஸோ ஹீ ஆல்சோ டெல்ஸ் ஹர் தட் ஷீ வாஸ் த மிஸ்ட்ரஸ் ஆஃப் ஜூலியஸ் சீசர் and still he accepted her. Okay, நீ ஏற்கனவே என்னவா இருந்திருக்க, ஜூலியஸ் சீசருடைய மனைவியா இருந்த, ஆனாலும் நான் உன்னை ஏத்துக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்றாரு. ஸோ இது ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி நீ வந்து தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிற, உனக்காக நான் எல்லாத்தையும் இழந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டனி சொல்றாரு. ஸோ இப்போ இந்த வார்த்தையை எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, நீ என்ன இருந்தாலும் இன்னொருத்தருடைய மனைவி தானே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ பாருங்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க பாருங்கள். கிளியோபாட்ரா ரியலி ஐ ஹவ் டச்ட் பை திஸ் வேர்ட்ஸ் இந்த வார்த்தையை கேட்கும்போது. ஸோ கிளியோபாட்ரா டு டிஃபண்ட் ஹர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் டெல்ஸ் ஹிம் தட் தோ ஷி ஹேட் கிவன் ஹர் பாடி டு ஜூலியஸ் சீசர் She gave her soul to Antony. Okay? So, அவங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க, நீ வந்து என்ன இருந்தாலும் ஜூலியஸ் சீசருடைய மனைவி தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க, நான் வந்து ஜூலியஸ் சீசருடைய மனைவி, அதாவது என்னுடைய உடலை தான் நான் வந்து ஜூலியஸ் சீசருக்கு கொடுத்தேன், ஆனால் என்னுடைய உள்ளத்தை நான் ஆண்டனி கிட்ட தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வார்த்தையை கேட்ட உடனேவே என்ன ஆகுது, ஆண்டனி அப்படியே வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெல்ட் ஆகி உருகிட ஆரம்பிச்சிடுவார். ஓகே, ஸோ அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து எத்தனை பேரை வேணாலும் திருமணம் செய்திருக்கலாம் சரிங்களா, ஆனால் வந்து அந்த காதல் நேசிப்பு இது வந்து ஆண்டனி கிட்ட மட்டும்தான் அப்படிங்கிறத அவங்களுடைய பொருள். ஸோ அண்ட் ஆல்சோ ஷோஸ் எ பேஜ் டு ஹிம் ஆன் விச் எ மெசேஜ் இஸ் ரிட்டன் which Antony recognizes as the writing of Activius Caesar and also shows a page to him. அதாவது அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கடிதம் வந்துடும். ஸோ அந்த ஒரு ஓலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் சென்ட், அதை எடுத்து காமிக்கிறாங்க. பாருங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று இங்கே வந்திருக்கு, இதில் என்ன எழுதியிருக்கு நீங்கள் படிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதை பார்க்கும்போதே அவருக்கு தெரியுது அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா சீசருடைய ஹேண்ட் ரைட்டிங். ஸோ அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Antony reads the message and comes to know that Caesar had offered Cleopatra her full safety if she would have handed over Antony to him. Okay, so நீ வந்து ஆண்டனியை மட்டும் ரோமனுக்கு அனுப்பிட்ட அப்படின்னு சொன்னால் உனக்கு என்னுடைய ஃபுல் சேஃப்டி சரிங்களா, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், அந்த நாட்டை எகிப்து நாட்டை வந்து நீயே வச்சுக்கலாம், அப்படி இல்லை நான் ஆண்டனியை மட்டும் தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் உன்னை வந்து இந்த ரோமன் நாட்டுடைய ஒரு வேடிக்கை பொருளாக உன்னை வந்து நடு வீதியில் வந்து உன்னை நிற்க வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மெசேஜை அனுப்புகிறார். ஸோ அது அதை பார்த்துட்டு கிளியோபாட்ரா வந்து தனக்கு நாடு மட்டும் இருந்தால் போதுன்ற மாதிரிலாம் நினைக்காம ஆண்டனி தான் வேணும் சரிங்களா, அதனால நான் என்ன பண்ணுறேன், சீசர்கிட்ட வந்து ஆண்டனியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு ஆண்டனி மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே பாருங்கள் ஆண்டனி மெல்ஸ், ஆண்டனி அப்படியே உருக ஆரம்பிச்சிட்டார். அலெக்சாஸ் எக்ஸ்கிளைம்ஸ் ஹீ மெல்ஸ் வி கான்க்வயர். ஓகே, கான்க்வயர் அப்படின்னா அந்த வெற்றி பெறுதல் கேப்சர் பண்ணுறது தான் வந்து கான்க்வயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்பாடா ஒரு வழியாக என்னாச்சு, ஆண்டனி சமாதானத்துக்கு வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. Now Antony and Cleopatra are reconciled. திரும்பவும் ஆண்டனியும் கிளியோபாட்ராவும் என்ன பண்ணிட்டாங்க, ஒன்று சேர்ந்தாச்சு. ஓகே, ஸோ வென்டீரியஸ் பீயிங் அன்னாய்ட் அண்ட் ஹெல்ப்லெஸ் கோஸ் அவே சேயிங். ஓகே, ஸோ வென்டீரியஸ்க்கு திரும்பவும் சங்கர கோபம் வந்துடுச்சு. அவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு போருக்கு தயார் பண்ணி கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சோம்,
ஆனா கடைசி நேரத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்க, கிளியோபாட்ரா செக்லீன் போல்ட் அப்படின்றாங்க பாருங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல மாத்திட்டாங்க. ஸோ அப்ப அவர் வந்து அந்த எப்படி சொல்றாரு பாருங்க, ஓ உமேன் உமேன், ஆல் த காட்ஸ் ஹாவ் நாட் சச் பவர் ஆஃப் டூயிங் குட் டு மேன் ஹாஸ் யூ ஆஃப் டூயிங் ஹார்ம். ஓகே, ஸோ பாருங்க எந்த உமேன், ஆல் த காட்ஸ் ஹாவ் நாட், எந்த ஒரு கடவுளுக்குமே தான் தான் நினைச்ச காரியத்தை செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு செயலை வந்து யாருக்குமே செய்ய முடியாது. ஓகே, அதாவது கடவுள்கள் வந்து நல்லது செய்யணும்னு நினச்சா கூட அவங்களால செய்ய முடியாது, ஆனால் நீ வந்து கெடுதல் செய்யறத கரெக்டாக செய்கிற, எந்த ஒரு தடையும் இல்லாமல் எவ்வளோ கரெக்டாக செய்கிற பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறார். ஸோ இது அனதர் இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன், நோட் இட் டவுன். ஓகே, உமன் உமன், ஆல் த காட்ஸ், ஓகே ஆல் த காட்ஸ் ஹாவ் நாட் சச் பவர் ஆஃப் டூயிங் குட் டு மேன் ஆஸ் யூ ஆஃப் டூயிங் ஹார்ம். ஓகே, நீ செய்கிற மாதிரியான இந்த வேலையை வேற யாராலையுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல். அண்ட் நவ் ஆக்ட் த்ரீ. ஓகே, ஆக்ட் த்ரீ பார்க்கலாம், இன்னும் ரெண்டு ஆக்ட்ஸ் இருக்கு ரிமைனிங். ஆக்ட் த்ரீல இப்போ ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க இல்லையா, அது பாருங்க, ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா ஆர் என்ஜாயிங் த ப்ளஷர்ஸ் ஆஃப் லவ். ஓகே, போத் ப்ரைஸ் ஈச் அதர், ரெண்டு பேரும் ஒருத்தர் கொடுத்தா மாதிரி மாதிரி புகழ்ந்துக்கிறாங்க, நீ தான் அப்படி நீ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்டனி சொல்கிறார் பாருங்க, ஆண்டனி சேஸ் இன் தை எம்ப்ராஸ் ஐ உட் பி பிஹெல்ட் பை ஹேவன் அண்ட் எத் அட் ஒன்ஸ். ஓகே, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் உன் கூட இருக்கக்கூடிய இந்த தருணம், ஓகே உன்னோட இருக்கிற இந்த தருணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, பூமியில் இருக்கிற மாதிரியே இல்லை, சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு, அந்த அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உன் கூட இருந்தால் எனக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உன்னோட அழகு வந்து கூடிக்கிட்டே தான் போகுது, குறையவே இல்லை. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டு வயசு வந்து அதிகமாகிட்டே தானே போகும், ஆனால் அந்த மாதிரி இல்லை, நீ இருக்க இருக்க தின்னும் இளமையாகிட்டே போகிற அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ரெண்டு பேரும் பேசுவான். அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப ரெண்டு பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து ரொம்ப அதிக அன்புள்ளவங்களாம் இருப்பாங்க. ஸோ வென் ஜீனியஸ் என்டர்ஸ், ஆண்டனி வான்ஸ் டு லீவ் அன்நோட்டிஸ் பட் வென்டீரியஸ் கேச்சஸ் போல்ட் ஆஃப் ஹிம். ஓகே, ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்பொழுது இப்போ என்ன பண்ணுறாரு அவருக்கு, ஆண்டனி எல்லாத்தையும் மறந்துடுவார், கிளியோபாட்ரா கூட இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகமே அவருக்கு வந்து இருட்டறையாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இப்போ வென்டீரியஸை வந்து அவர் பார்க்கறதுக்கு மறுப்பார், பட் ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, வென்டீரியஸ் அவர் விடுற மாதிரி இல்லை, ஸோ அவர் கேச்சஸ் போல்ட் ஆஃப் ஹிம். நவ் ஆண்டனி ரெக்வஸ்ட் ஹிம் நாட் டு ரிப்பீட் த பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அகெய்ன் and tells Ventidius that he has killed 5,000 Romans of Activius Caesar. Okay, now Ventidius says that Activius is not short of the army and danger still prevails over them. Okay, so vandu thirumbu vandu porukku va bibi sollada appdin solraare, but ana vandu Ventidius enna solraare, un pakkathula irukkakoodiya aabatha vandu nee enna pannit irukra, nerunga vittu irukra, சரியா உனக்கு ஆபத்து நெருங்குதுன்னு தெரியும், அது நெருங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற, அதை தடுத்து நிறுத்தாமல் நீ இந்த மாதிரி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஓகே, வென்டீரியஸ் சேஸ் தட் ஆக்டிவியஸ் இஸ் நாட் ஷார்ட் ஆஃப் த ஆர்மி அண்ட் டேஞ்சர் சில்ஸ் ப்ரிவைல் ஓவர் தெம். ஓகே, அவன் அதை பற்றி கவலைப்படலை, ஆனால் நீ தான் என்ன பண்ணிட்டு இருக்கிற இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்கிறேன். நவ் ஆண்டனி டெல்ஸ் தட் ஹீ ஹேட் எ க்ளோஸ் ஃப்ரெண்ட் Dolabella in the army of Caesar. Okay, but now they here referred as the they அப்படிங்கிறது யார் ரெஃபர் பண்ணுறதுனா ஆண்டனி அண்ட் டொலபெல்லா. ஸோ தே ஆர் நாட் ஆன் குட் டேர்ம்ஸ் ஆஸ் சம்டே இன் த பாஸ்ட் டொலபெல்லா ஃபெல் இன் லவ் வித் கிளியோபாட்ரா அண்ட் ஆண்டனி மேட் ஹிம் லீவ் ஈஜிப்ட். ஓகே, ஸோ இப்போ ஆண்டனி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சீசர் போர்க்கால் காத்துட்ருக்கிறான், டொலபெல்லா அப்படின்னு எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, ஆனால் இப்போ அவன் என்ன பண்ணுறான், எனக்கு எதிரி நாட்டில் போயிட்டு அவன் இருக்கான், சரிங்களா. ஸோ அதாவது சில பேர் சொல்லுவாங்க டொலபெல்லா வந்து கிளியோபாட்ராவை வந்து விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இந்த ஒரு கான்செப்டை இதை வந்து ஆண்டனியால் ஏற்றுக்க முடியாது. ஸோ நான் ஃப்ரெண்டு மேலே நம்பிக்கை இருந்தது,
இருந்தாலும் ஏன் நாமளே வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா ஈஜிப்டுக்கு போகுங்க அப்படின்னு சொல்லி டெவலப்பில்லாக ஈஜிப்டுக்கு அனுப்பிடுவார். ஸோ அதனால் ஈஜிப்டில் போன சாரி ரோமனுக்கு அனுப்பிடுவார். ஸோ அதனால் ஆக்டிவ சீசரோட டெவலப்பில்லா போய் சேர்ந்திருப்பாரோ அப்படிங்கிறது தான் ஆண்டனியோட ஒரு சின்ன பயம், ஒரு ஒரு ஆவல் மாதிரி தன்னோட ஃப்ரெண்டு தன்னை விட்டு அங்கே போய் சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. Now, Ventidius then brings Dolabella. So, இப்போ அவர் என்ன பண்றாரு, டொலபெல்லாவை கையோட கூட்டிட்டு வந்திருப்பாரு. பாருங்க, உங்க ஃப்ரெண்ட் உங்களை விட்டு எங்கேயும் போல, அவர் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. Both Dolabella and Antony explain how much they missed each other. ஓகே, ஸோ அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்ததுனால என்ன சொல்றாங்க, நான் இந்த அளவுக்கு உங்களை மிஸ் பண்ணேன், நீ மட்டும் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Now, Ventidius and Dolabella criticize Antony for being a servant of Cleopatra and remind him of Activia. So, இப்போ இந்த ரெண்டு ஃப்ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஆண்டனியோட மனசை கரைக்கிறாங்க. இவ்வளோ பெரிய அரசன், நீ இங்கே வந்து என்ன பண்ணுற, ஒரு பணியால் மாதிரி கிளியோபாட்ரா கிட்டே இருக்கிற, ஏன் ஒரு கிளியோபாட்ராக்கு ஒரு அடிமை மாதிரி நீ இங்கே இருக்க, ரோமன் நாட்டில் நீ ஒரு அரசன், ஆனால் நீ இங்கே என்ன பண்ணுற, எகிப்தில் கிளியோபாட்ராவுக்கு ஒரு சர்வெண்ட் மாதிரி இருக்க, நீ ஏன் வந்து ஆக்டிவாவை வித்து விட்டுற, ஆக்டிவியா உன் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தாங்க, ஸோ உன்னோட ரெண்டு மகள்களை பாரு அப்படின்றலாம் அவருக்கு எல்லாத்தையும் பழசு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஓகே, தே டெல் ஹிம் தட் ஹீ ஷுட் ரீகன்சைல் வித் ஆக்டிவியா. நீ மட்டும் ஆக்டிவியாவோட சேர்ந்துட்ட அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த போரே இல்லைல்ல, தர்ஸ் த டேஞ்சர் ஆஃப் சீசர் வில் விதர் அவே. ஓகே, ஸோ உன்னோட ஒருத்தர் காரணத்துக்காக தானே இங்கே நிறைய சோல்ஜர்ஸ்லாம் இறக்குறாங்க, இதை நீ புரிஞ்சிக்கலாம் இல்லையா, நீ உங்களோட வந்து சேர்ந்தலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசை மாத்துறாங்க. ஸோ வெண்டீரியஸ் பிரிங்ஸ் ஆக்டிவியா அண்ட் ஹர் டாட்டர்ஸ் வித் ஹிம். ஸோ வெண்டீரியஸ் என்ன பண்ணாரு, டொலபெல்லாவை கூட்டிகிட்டு வந்தார், அதே மாதிரியே ஆக்டிவியாவையும் அவர் ஆண்டனியோடைய ரெண்டு டாட்டர்ஸ் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்தார், கூட்டிகிட்டு வந்து அவங்கள பார்க்க வைக்கிறார். ஆண்டனி ரிமைன்ஸ் கோல் டு தென். ஆனால் ஆண்டனி என்ன பண்ணலை, ஒன்றுமே பேசாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறார். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி, கிளியோபாட்ரா விட்டுட்டு போக முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டொலபெல்லா அண்ட் வெண்டீரியஸ் கோல்டு ஹிம் ஃபார் ஹிஸ் பிஹேவியர் அண்ட் ஃபோர்ஸ் ஹிம் டு அக்செப்ட் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் டாட்டர்ஸ். ஸோ இப்படி ஒன்றுமே பேசாமல் நிற்கிற அந்த ஆண்டனியை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, டொலபெல்லாவுக்கும் வெண்டீரியஸ்க்கும் பயங்கர கோவம் வருது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அவனை திட்டி, பாரு மனைவியும் உன்னோட குழந்தைங்களையும் பாரு, அவங்களை எப்போட சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப அது இதையே பேசி கம்பல் பண்ணி அவங்களோட சேர்த்து வச்சுட்டாங்க. Antony at last accepts them and once again agrees to quit Egypt. Okay, so ஒரு வழியாக அவங்க சேர்ந்து சமாதானமாக சேர்த்து வச்சுட்டாரு, நான் திரும்பவும் ஈஜிப்டுக்கே விட்டு ஈஜிப்டை விட்டுட்டு ரோமனுக்கு வரேன் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டார். இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, மீன் வைல் கிளியோபாட்ரா இஸ் இன்ஃபார்ம்ட் அபவுட் த ரீகன்சைலேஷன் பிட்வீன் ஆண்டனி அண்ட் ஆக்டிவியா அண்ட் பிகேம் சாரோஃபுல். அதாவது ஆண்டனி திரும்பவும் தன்னுடைய மனைவியோட சேர்ந்துட்டாரே அப்படிங்கிற விஷயத்தை கேட்ட உடனே கிளியோபாட்ரா திரும்பவும் வந்து என்ன பண்ணுறாங்க, மனசுடைச்சு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் அலெக்சாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் அகெயின் அலெக்சாஸ் என்ஷூர்ஸ் ஹர் தட் ஆண்டனி வில் சேஞ்ச் ஹிஸ் டிசிஷன். ஓகே, நீ கவலைப்படாத, ஆண்டனியோட இந்த முடிவை நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்டிவியா என்டர்ஸ் அண்ட் போத் த லேடிஸ் இன்டல்ஜ் இன் எ ஹீட்டட் டிஸ்கஷன் ஓவர் ஆண்டனி. ஓகே, இதுதான் வந்து இதில் ஹைலைட் ஆன விஷயம். ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ராவில் வந்து ஆக்டிவியாவை பற்றியெல்லாம் அதிகமாக சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் இந்த ட்ரைடன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்டிவாவும் கிளியோபாட்ரா ரெண்டு பேரும் ரெண்டு லேடிஸஸ் வந்து தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு, யாருக்கு வந்து ஆண்டனி சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்பீச்சே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கிறேன், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு காரசாரமான பேச்சுகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். இதில் ஆக்டிவியாவை பற்றி, ஆக்டிவியா வந்து கிளியோபாட்ராவை பற்றி கேட்பாங்க, நீ ஏன் இப்படி இருக்கிற, எந்த ஒரு ஆணையுமே விட்டு வைக்க மாட்டியா அப்படின்லாம் கேட்பாங்க. இந்த ஆணை அதாவது கடவுள் கொடுத்த வரம் எனக்கு, சரிங்களா, நான் வந்து எந்த ஒரு ஆணை வேணாலும் நான் கவர்ந்துக்கிறேன், அது என்னோட பிரச்சனை, நீ ஏன் இதில் தலையிடுறேன், எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவர் என் கூட, அதாவது அந்த ஆண்கள் வந்து என் கூட இருக்கிறதுல நான் என்ன பண்ண முடியும், நானாக யாரையும் கூப்பிடலையே அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கான்வர்சேஷன்ஸ் அங்கே இருக்கும். ஸோ இறுதியாக வந்து ஆக்டிவாக போயிடுவாங்க. பட் ஆக்டிவாக போனாலும் கிளியோபாட்ராவுக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும்.
ஸோ ஆண்டனி வந்து ஆக்டிவாவோடையே போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்டிவியா கோஸ் அவே அண்ட் கிளியோபாட்ரா ஃபியர்ஸ் தட் ஷீ வில் லூஸ் ஆண்டனி, ஆண்டனி தாங்க இறந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பயப்படுவாங்க. நவ் ஆக்ட் ஃபோர். ஸோ ஆக்ட் ஃபோர் பாருங்கள், இப்போ வந்து போகணுங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. ஆனால் வந்து கிளியோபாட்ரா கிட்ட வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு வந்து ஆண்டனிக்குரிய குழப்பமாக இருக்கும். அதனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா டொலபெல்லாவை அனுப்புவார். நீ போயிட்டு கிளியோபாட்ராவை எப்படியாவது சமாதானப்படுத்து, நான் இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த போருக்கு ஏதாவது ஒரு ரெமடிஸ் ஏதாவது ஒன்று பண்ணி நான் திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அனுப்புகிறார். ஆண்டனி பர்சியூர்ஸ் டொலபெல்லா டு பிட் ஹிஸ் குட் பாய் டு கிளியோபாட்ரா as he lacks the courage to do so. நான் போய் கிளியோபாட்ராவை பார்த்து நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசில், அதனால் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி டொலபெல்லா கிட்ட போய் சொல்லிட்டு வர சொல்கிறார். டொலபெல்லா ரெஃப்யூசஸ் பட் வென் ஆண்டனி இன்சிஸ்ட் ஹி அக்ரீஸ் அட் லாஸ்ட். ஆரம்பத்தில் டொலபெல்லா வந்து மறுப்பார், இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஆண்டனி வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறதுனால ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் அவருக்கு என்ன ஒரு எண்ணம், அவரும் வந்து கிளியோபாட்ரா ஒரு காலத்தில் லவ் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணார், ஸோ நம்ம ஃப்ரெண்டை ஏமாற்றி இது ஒரு சான்ஸ் மாதிரியே வந்துச்சு. டொலபெல்லா வைல் கோயிங் டு கிளியோபாட்ரா திங்ஸ் ஆஃப் டிசீவிங் ஹிஸ் ஃப்ரெண்ட் பை ப்ரப்போஸிங் கிளியோபாட்ரா. ஓகே, ஸோ கிளியோபாட்ரா கிட்ட போய் நாம் இப்போ ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி போகலாம் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய நண்பனை வந்து ஏமாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கே போகிறார். மீன் வைல் ஓகே அலெக்சாஸ் பர்சியூஸ் கிளியோபாட்ரா டு ஷோ ஆண்டனி தட் ஷீ லவ்ஸ் டொலபெல்லா அண்ட் அவுட் ஆஃப் ஜெலசி ஆண்டனி வில் ரிட்டர்ன் பேக் டு ஹர். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆண்டனி வந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அலெக்சாஸ் இருக்காங்க இல்லையா கிளியோபாட்ராவுடைய மெய்டு, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நீ வந்து ஆண்டனியோட ஃப்ரெண்டு டொலபெல்லாவை லவ் பண்ணுற மாதிரி நடி. ஓகே, ஸோ அவரோட நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கிறத ஆண்டனி பார்த்தார்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவார், பொறாமப்பட்டு கோவப்பட்டு உடனே உங்ககிட்ட வந்துடுவார் அப்படின்னு அலெக்சாஸ் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த பக்கம் கிளியோபாட்ராவை ஏமாற்ற வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டொலபெல்லா வராரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, டொலபெல்லாவை வந்து கிளியோபாட்ரா ஏமாற்றலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே. ஓகே, Now Dolabella enters and tells falsely to Cleopatra that Antony has talked badly of her. Okay, Antony mela or verupa undu pananum abingiradhukaga Cleopatra vandu Cleopatra kitta vandu avar sollar Antony vandu unna pathi nariya thavarana vishayangala sonnaru abin. So idella vandu keta udane she faints, avanga vandu mayakam adinjiranga. ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு டொலபெல்லா போவோம் தண்ணியெல்லாம் தெளித்து அவங்களை எழுப்பும் போது அப்போ வந்து அவன் என்னாச்சுன்னா ஆண்டனி வந்து தன்னை இப்படி பேசிட்டாரா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்தில் மயக்கம் போட்டு விழுந்து தெரியும் போது அவர் சொல்கிற, அப்போ அவருக்கு என்ன தோணுது, ஆண்டனி மேலே அந்த அளவுக்கு அவங்க லவ் அன்பாக இருக்காங்க, நாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறார். இல்லை ஆண்டனி வந்து உங்களை விட்டு போக மனசு இல்லை, நான் தான் வந்து தவறு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொலபெல்லா ரெப்பன்ஸ் ஓவர் ஹிஸ் லைஃப் அண்ட் டெல்ஸ் கிளியோபாட்ரா த ட்ரூத். கிளியோபாட்ரா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அண்ட் கிளியோபாட்ரா ஆல்சோ டெல்ஸ் ஹிம் த ரியல் மோட்டிவ் ஆஃப் ஷோயிங் சிம்பதி டு ஹிம். ஸோ கிளியோபாட்ராவும் நான் வந்து உங்ககிட்ட ஏன் இப்படி நெருக்கமாக வந்து பேசினேன் அப்படின்னு சொன்னால் இந்த கோவப்பட்டு ஆண்டனி என்கிட்ட திரும்ப வந்துடுவாருங்கிறதால தான் பேசினேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ ரெண்டு பேருமே ஓகே நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டனி மேலே லவ் வச்சுருக்கீங்க, அதே மாதிரி ஆண்டனி உங்கள் மேலே எந்த அளவுக்கு உங்களை விரும்புகிறார் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் வந்து இனிமேல் வந்து என்ன பண்ண மாட்டேன், உங்களுக்கு ஒரு தடையாக இருக்க மாட்டேன், உங்களை எப்படியாவது நான் வந்து ஆண்டனி கூட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அவங்க டொலபெல்லா வந்து கிளியோபாட்ரா கிட்ட அன்பாக ஒரு அதுவாக பேசுகிறார், நான் உங்களை எப்படி நான் உங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கிறேன் நான் அப்படிலாம் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு அன்பாக பேசுகிறார் பார்த்தீங்களா. அந்த பேசுகிற அந்த கான்செப்டை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வென்டீடியஸும் ஆக்டிவாகவும் இதை கேட்குறாங்க. ஓகே,
வென் டீடியஸ் அண்ட் ஆக்டிவா பியரிங் சம் பார்ட் ஆஃப் தேர் டிஸ்கஷன். ஃபுல்லாக அவங்க கேட்கல, கொஞ்சம் நடுவில் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அன்பாக இருக்கிற மாதிரி பேசிக்கிறத மட்டும் அவர் கேட்டுறாங்க. கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. அஷ்யூம்ஸ் தட் தே ஹியர் த தே இஸ் ரெஃபர்ட் அஸ் கிளியோபாட்ரா அண்ட் டோலபெல்லா. ஸோ தே ஹவ் ஃபாலன் இன் லவ் வித் ஈச் அதர் அண்ட் மீட்டிங் ஆண்டனி இன்ஃபார்ம் ஹிம் அபவுட் ஈச். உடனே என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் போயிட்டு ஆண்டனி கிட்டே இதை பற்றி சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஆண்டனி டஸ் நாட் பிலீவ் தம், இதை வந்து ஆண்டனி வந்து ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் வென்டீரியஸ் இன் ஆர்டர் டு ப்ரூவ் ஹிஸ் ஸ்டேட்மெண்ட் பிரிங்ஸ் அலெக்சாஸ் ஹூ கிவ்ஸ் ஹிஸ் கன்சன்ட் டு வென்டீரியஸ் அண்ட் ஆக்டிவியா. ஓகே, ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு சாட்சியாக யாரை கூட்டிகிட்டு வராங்க, அலெக்சாஸை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அலெக்சாஸ் தானே இந்த ஐடியாவே கொடுத்தது. ஆமாம், உண்மைதான், டொலர்வெல்லாவும் கிளியோபாட்ராவும் ஒருத்தர் கொடுத்தர் விரும்புகிறாங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறார். ஸோ இப்போ ஆண்டனி இஸ் குவைட் என்ரேஜ். ஆண்டனி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கோபம் வருது அவருக்கு. ஓகே, ஸோ இதை கேட்ட உடனே அவர் ரொம்பவே கோபப்படுறார். ஸோ எ லிட்டில் லேட்டர் டொலபெல்லா அண்ட் கிளியோபாட்ரா என்டர் ஹூ ஆர் அன்அவேர் ஆஃப் த சுச்சுவேஷன். ஓகே, ஸோ அங்கே என்ன சுச்சுவேஷன்னே தெரியாமல் கிளியோபேட்ராவும் டொலபெல்லாவும் ஆண்டனி கிட்ட வராங்க. ஸோ ஆண்டனி கிட்ட போய், அதாவது நாம் அந்த மாதிரி அவர் முன்னாடி போய் பேசி நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வராங்க. ஆனால் ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு, ஆண்டனிக்கு இந்த மாதிரி ஒரு தவறான உண்மை ஒன்று அங்கே தெரிஞ்சிருச்சு. சரியா, இவங்க ரெண்டு பேரும் விரும்புகிறத அவர் தவறாக நினச்சிட்டு இருக்கிறார். ஸோ ஆண்டனி பிளேம்ஸ் போத் ஆஃப் தெம் ஃபார் பீயிங் டிசைட்ஃபுல். ஸோ ஆண்டனிக்கு உடனே கோவம், ரெண்டு பேரும் தன்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வேகமாக அவங்கள சண்டை விடுறார். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியோபாட்ராக்கு இன்னொரு என்னடா நம்மளை விட்டு போகாமல் இருப்பாருன்னு பார்த்தா நம்ம மேலே இருக்கிற கோவம் இன்னும் அதிகமான மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க. தே ப்ரொட்டஸ்ட், ஓகே இல்லைங்க அப்படிலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தே ப்ரொட்டஸ்ட் பட் ஆண்டனி டாமினேட்ஸ். ஆனால் ஆண்டனி அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணல, ஏற்றுக்கல. ஸோ த போத் கோ அவே சாரோஃபுல்லி, அவங்க வேற வழியில் அப்படியே ஒன்றும் பேசுறதுக்கு இல்லையேன்ற மாதிரி வெளியில் போயிடுறாங்க. ஸோ நவு வி கம் டு த லாஸ்ட் ஆக்ட், ஆக்ட் ஃபைவ் இறுதியாக வந்துட்டோம். இப்போ என்னாச்சு அப்படின்னா, கிளியோபாட்ரா வந்து அலெக்சாஸை இன்னும் நல்லா எடுத்துக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் காரணமே நீ தானே. ஓகே, கிளியோபாட்ரா பிளேம்ஸ் அலெக்சாஸ் ஃபார் பிரிங்கிங் ஹர் டு சச் எ சுச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆண்டனிக்கு வந்து என் மேலே இன்னும் கோபம் அதிகமாகிற மாதிரி வந்து பண்ணிட்டியே, எனக்கு என்ன பண்ணவே தெரியாது, நீ தான் இந்த சுச்சுவேஷன் சரி பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஓகே, அண்ட் ஆர்டர்ஸ் ஹர் டு ரிசால்வ் த மேட்டர் பை ஹிம்செல்ஃப். ஸோ நெக்ஸ்ட், ஆன் த அட்வைஸ் ஆஃப் செராப்பியன் ஷீ கோஸ் டு ஹர் ஹாஸ்டல் டு ரிமைண்ட் சேஃப். ஸோ இப்போ வந்து செராப்பியன் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், செராப்பியன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கெட்ட கெட்ட கனவுகள் ஒரு மாதிரியான அசரீரிகள்லாம் கேட்டுச்சின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, ஆண்டனி வந்து கிளியோபாட்ரா விட்டு பிரியும்படியாக நடக்குது இல்லையா. ஸோ அதனால் இது ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரி தெரியுது. அதனால் நீ என்ன பண்ணுங்கள், உங்களுடைய அந்த காஸ்டில், அதாவது அந்த மானுமெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும், அது உள்ளார போயிட்டு நீங்கள் ஒளிஞ்சுக்குவோங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க ஐடியா கொடுப்பாங்க. டு சேவ் ஹிஸ் லைஃப் நவ் ஹி கோஸ் டு ஆண்டனி அண்ட் டெல்ஸ் ஹிம் தட் கிளியோபாட்ரா ஹாஸ் கமிட்டட் சூசைட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இறந்து போனதாக நாங்கள் போய் சொல்லிடுறேன் மாதிரி அவர் என்ன பண்ணிடுறாரு, ஆண்டனிக்கிட்ட போய் சொல்லிடுறார். ஆண்டனிக்கிட்ட போயிட்டு நீங்கள் திட்டினீங்க இல்லையா, அதனால் கிளியோபாட்ரா என்ன பண்ணிட்டாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஆண்டனி ரெகக்னைசஸ் த இன்னசன்ஸ் ஆஃப் கிளியோபாட்ரா அண்ட் கன்சிடர்ஸ் த வேர்ல்ட் அண்ட் த கிங்டம் டு பி யூஸ்லெஸ் ஃபார் ஹிம் வித்தவுட் ஹர். ஓகே, அதாவது கிளியோபாட்ரா எந்த அளவுக்கு தன் மீது பாசம் வச்சுருந்தாங்கங்கிறத அவர் அனுபவிச்சிருந்துருக்கார் இல்லையா, பார்த்துருந்துருக்கார் இல்லையா. அதனால் ஒருவேளை கிளியோபாட்ரா செய்திருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறார். அவர் என்ன சொல்கிறாரு, இனி எனக்கு உலகமே இல்லை, இந்த வேர்ல்ட் அந்த கிங்டம், ஓகே இந்த உலகமாக இருக்கட்டும் இல்லை என்னுடைய ராஜாங்கமாக இருக்கட்டும், எதுவுமே வந்து எனக்கு பெருசு இல்லை, கிளியோபாட்ரா இல்லாத இந்த ஒரு உலகம் எனக்கு ஒரு உலகமாகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறார். யூஸ்லெஸ் ஃபார் ஹிம் வித்தவுட் ஹர். நவ் ஹி ஆஸ் வென்டீரியஸ் டு குல் ஹிம். ஓகே, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் என்னால் வந்து கிளியோபாட்ரா இறந்துட்டாங்க,
ஸோ அப்படியே திரும்பி வெஞ்சீடியஸை பார்த்து கேட்குறார், என்னை தயவுசெய்து கொன்னுடு வெஞ்சீடியஸ், நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும், என்னை கொன்னுடு அப்படின்னு சொல்லி அவர் கீழே குனிஞ்சு இவருடைய தலையை அப்படி காமிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, அந்த கத்தியை வந்து அவர்கிட்ட கொடுப்பார், கத்தியை கொடுத்துட்டு போய் தலையை குனிஞ்சிட்டு இப்படி காமிச்சுட்டே இருப்பார். ஆனால் வெண்டீரியஸ் என்ன பண்ணுவார், உன்னை கொல்றதுக்கு பதிலாக நான் என்னையே நான் கொண்டுப்பேன். சரியா, அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு மேலே ஒரு பாசம், அதுதான். பட் வெண்டீரியஸ் இன்ஸ்டீட் கில்ஸ் ஹிம்செல்ஃப். ஓகே, ஆண்டனி ஹிட்ஸ் ஹிம்செல்ஃப் வித் ஹிஸ் ஸ்வார்ட் அண்ட் இஸ் பேட்லி வுண்டட் பட் நாட் எட்ஜ். அவன் உங்களுக்கு கொல்றதுக்கு பதிலாக என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு அதுக்கு மனசு இல்லை, அதுக்கு நான் என்னையே கொள்ளணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு கத்தி எடுத்து தன்னை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இறந்துடுறாங்க. தன் கண் முன்னாடியே தன்னுடைய நண்பன் உயிர் பிரிஞ்சதை பார்க்கும்பொழுது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒரு பக்கம் தன்னுடைய காதலியும் இறந்துட்டாங்க, இந்த பக்கம் தன்னுடைய நண்பனும் இறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நாம் இன்னும் உயிரோடு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கோபத்தில் அந்த கத்தியை எடுத்து டக்குன்னு தன்னுடைய கழுத்தை அப்படி ஸ்டாப் பண்ணிக்கிறார். ஆனால் வந்து உடனே அவருக்கு வந்து மரணம் நிற்கல, அதாவது காயம் வந்து பெருசாக ஏற்பட்டுரும். ஓகே, ஆண்டனி ஹிட்ஸ் ஹிம்செல்ஃப் வித் ஹிஸ் ஸ்வார்ட், அவருடைய கத்தியால் அவரே வந்து தன்னை தாக்கிக்கிறாரு. அண்ட் இஸ் பேட்லி வூண்டட், காயம் பட்டுருச்சு, பட் நாட் அட் டெட், ஆனால் வந்து உடனே அவர் இறக்கலை. இப்போ எனக்கு மீன் வாயில் கிளியோபாட்ரா பிகேம்ஸ் அவேர் ஆஃப் த வேர்ட்ஸ் ஸ்போக்கன் பை அலெக்சாஸ் டு ஆண்டனி அண்ட் ரஷ்யஸ் டு ஆண்டனி. ஓகே, ஸோ இந்த ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு உடனே கிளியோபாட்ரா வந்து கேட்குறாங்க, அலெக்சாஸ் வந்து என்ன பண்ணுறாராம், நீ இறந்துட்டேன்னு அவர்கிட்ட போய் ஆண்டனி கிட்ட சொல்ல போயிருக்காரு அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ, இந்த வார்த்தையை கேட்டால் ஆண்டனி கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, தாங்கிக்க மாட்டாங்க, ஐயோ வேற ஏதாவது ஒரு தவறான முடிவை அவங்க எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவங்க ஆண்டனி இருக்கிற இடத்துக்கு ஓடுறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்குள்ளார அவருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிடும், கிளியோபாட்ரா வந்து உயிரோடு தான் இருக்கிறாங்க, சாகலை அப்படின்ட்டு. உடனே அவர் என்ன சொல்லிடுவார், அங்கே இருக்கக்கூடிய அவருடைய அந்த சர்வன்ட்ஸு, நான் வந்து இறுதியாக கிளியோபாட்ராவை பார்க்கணும், என்னை வந்து கிளியோபாட்ரா இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே இவங்க ஆண்டனிக்கிட்ட வராங்க, அவங்க கிளியோபாட்ரா கிட்ட வராங்க. ஸோ போத் ஆர் ரீகன்சைல், திரும்பவும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஆண்டனி வந்து பார்த்திங்க அப்படின்னா டைஸ் இன் ஹர் லேப். ஓகே, ஸோ ஆண்டனி வந்து கிளியோபாட்ரா மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்த, கிளியோபாட்ரா இல்லாத அந்த தருணத்தை யோசிச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே தன்னுடைய உயிரை விட்டாப்புற. ஸோ இறுதியாக கிளியோபாட்ராவை கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து அவர் இறந்துருவார். அவங்க மடியிலே வந்து என்னோடய உயிரை விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அவர் இறப்பார். ஸோ இதை பார்த்த உடனே கிளியோபாட்ராவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டனி இல்லாத ஒரு வாழ்க்கையை தன்னாலேயும் நினச்சி கூட பார்க்க முடியாது, இது ஒரு ரீசன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து அந்த ரோமன் நாட்டுக்கு வந்து ஒரு காட்சி பொருளாக போகிறதுலேயும் அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எ லிட்டில் லேட்டர் கிளியோபாட்ரா டைஸ் இன் த ஆர்ம்ஸ் ஆஃப் ஆண்டனி பை மேக்கிங் எ ஸ்னேக் டு பைட் ஹர். ஓகே, ஸோ அவங்க இறக்கணும்னா எப்படி வேணாலும் இறக்கலாம், ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பாம்பு பை மேக்கிங் எ ஸ்னேக், அந்த ஒரு விஷத்தன்மை உடைய அந்த பாம்பை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய உடம்புல செலுத்தி அது பார்த்திங்கன்னா அந்த மார்பகத்துக்கு நேராக வந்து அந்த பாம்பு வந்து கடிச்சிடும். ஏன் இதை வந்து அங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிளியோபாட்ரா வந்து தன்னுடைய உடல் அழகுக்கு வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க, ஆனால் வந்து இந்த பாம்புடைய இந்த விஷம் இந்த நச்சுத்தன்மை உடலுக்குள்ளார போச்சு அப்படின்னா இந்த உடலெல்லாம் வந்து நீளம் பாஞ்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க உடலே வந்து விகாரம் அடைஞ்சிடும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நச்சுத்தன்மை உள்ளதுனால எந்த ஒரு மருந்தாலையும் சீக்கிரம் வந்து அவங்களால குணப்படுத்த முடியாது, அதனால தான் அவங்க வந்து அதை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ வேறு ஏதாவது சாப்பிட்டு திரும்ப ஏதாவது யாராவது காப்பாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஆண்டனி அந்த மரணத்தை கண்டிப்பாக நம்ம தழுவியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் அவங்க அந்த ஸ்னேக். ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் குவஷ்சன், எப்படி வந்து கிளியோபாட்ரா இறந்தாங்க அப்படின்ற மாதிரி, பை யூஸிங் த ஆஸ்ப், ஏஎஸ்பி ஆஸ்ப் அப்படின்னாலும் ஸ்னேக் அப்படிங்கிறது தான் அர்த்தம், அதன் மூலயமா அவங்க இறந்தாங்க அப்படின்னு. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, ஒரே நேரத்தில் இறந்துடும், ஆண்டனி இறந்து சில மணி நேரங்கள்லேயே வந்து கிளியோபாட்ரா இறந்துருவாங்க. ஸோ கிளியோபாட்ரா இறந்துருக்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய மெய்ட்ஸும் அதே மாதிரி இறந்துருவாங்க. அந்த அதிர்ச்சியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இராசு அலெக்சாஸும் அடுத்தடுத்து இறக்குற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. ஸோ நவ் த ஃபைனலாக ஈஜிப்ட் இஸ் கான்க்வயர்ட் பை சீசர். ஸோ சீசர் வந்து பார்ப்பாரு,
ஸோ இப்படி எவ்வளோ பெரிய ஒரு ஆண்டனி வந்து எவ்வளோ பெரிய ஒரு அரசர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளியோபாட்ராக்காக உயிர் விட்டதும் கிளியோபாட்ரா வந்து ஆண்டனிக்காக உயிர் விட்டுருக்குறது. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஸோ இறந்ததுக்கு அப்புறமும் அவங்கள பிரிக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு ஏகிப்ட்லே பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து பக்கத்துலேயே ரெண்டு பேருக்குமே சமாதிகளை கட்ட சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து கிளியோபாட்ரா அவர் கிளியோபாட்ராவுடைய சன் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து யார் பார்த்துப்பாங்க, ஆண்டனிக்கும் கிளியோபாட்ராவுக்கும் பிறந்த மகன் இருப்பாங்க. ஸோ அவங்களையும் வந்து ஆக்டிவாகவே வந்து ரோமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வளர்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி அபவுட் த ஆல் ஃபார் லவ், தட் இஸ் ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி. ஸோ இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கேரக்டர்ஸ் அண்ட் வாட் இஸ் த அதர் நேம் ஃபார் ஆல் ஃபார் லவ், த வேர்ல்ட் வெல் லாஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், I hope that you enjoy this video. So, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். ஐ மீட் யூ ஆன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஆன் மை நெக்ஸ்ட் கிளாஸஸ்.